The All India Democratic Women's Association, Tamil Nadu State Committee, is carrying out a 400-kilometer long padayatra, protesting the violence against women and children in Tamil Nadu and Puducherry. They also demand the state government to stop expanding state-run liquor shops, a major reason leading to such violences. One team from Cuddalore and another from Tiruvannamalai started the journey on November 24. The two teams will converge in Chennai on December 4. Further, they plan to march towards the state secretariat, insisting their demands. The general public and progressive women's organizations are welcoming the march in different places with high enthusiasm. The All India Democratic Women's Association Tamil Nadu unit has launched a 10-day long march to focus on the increasing incidence of violence against women and children. They've demanded that this violence should be stopped, and they have included the demand to intervene on the huge issue of alcoholism in Tamil Nadu, which is also leading to a lot of violence against women and children. These two rallies have been flagged off by women who had been themselves victims of violence, but they have come through it and now they have become activists of AIDWA, and many activists from across the state. There are around 250 women in the inaugural program that was held in Cuddalore, and a similar number in the inaugural program held in Tiruvannamalai. The other organizations like the DYFI, SFI, CITU, also the women employees of the All India Insurance Employees Union, and many other associations have extended their support for this initiative. Na vandha indha madha sangathile yen kalandukrana 2007 la enakku vandu kalyanam aachi 2007 la kalyanam aayi 2011 la na vidow aayiten. ஏன்னா என்னுடைய கணவர் மது பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக குடித்து ஆக்சிடென்ட் ஆகி உயிரை விட்டுட்டாங்க. அதனால் நான் அந்த அங்கே இருக்க முடியாமல் காஞ்சிபுரம் வந்தேன். காஞ்சிபுரம் வந்து அங்கே ஒரு கம்பெனிக்கு வேலை போனாலும் அங்கேயும் பாலியல் துன்புறுத்தல். கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அங்கே தான் பண்ணுறாங்கன்னா தனியாக வேலை வச்சு கடை வச்சு கடையில் இருந்தால் கூட கடை பூட்டியிருந்தா கூட பூட்டியிருந்த கடையை தட்டி கூட்டு அந்த குடி போதில் அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க பேசுறது என்னால் தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அந்த குடி போதையில் வந்த அவர் கேட்குற வார்த்தை நான் உனக்கு எடுத்துட்டேன்னா நீ எதுக்கு போலீஸ் கால் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதை மீறி நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் புகார் கொடுத்தனாலும் எனக்கு சரியான பதில் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து யாரும் கிடையாது, நான் ஒரு விதவை, எனக்கு என்னோடய ரெண்டு பசங்களை தவிர யாரும் கிடையாது, எனக்கு ஆதரவு இல்லை. இந்த ரெண்டு குழந்தையும் வச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியல அந்த சமூகத்தில். ஏன்னா என்னை நான் விதவென்று என்னை பார்க்குறவங்க எல்லாம் என்னை அப்படியே ஒரு மாதிரி போதை பொருளாக பார்க்குறாங்க. நடந்து போக முடியல, போகும்போது என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் 10 நாள் நடைப்பயணம் 400 கிலோமீட்டர்னு அனைத்து இந்திய மாதர் சங்கம் அறிவித்தது. நான் வந்து அந்த மாதர் சங்கத்தில் சேர்ந்து 3 மாதம் தான் ஆகுது. இருந்தாலும் என்ன, நான் வந்து இன்னைக்கு கடை திறந்து ஒரு 100 ரூபாய் நான் சம்பாரித்தா தான் நான் சாப்பிட முடியும். அந்த நிலமையில் இருந்தோம் என்னோடய குழந்தைகளே என்னை எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு இன்னைக்கு நான் 10 நாள் நடைப்பயணம் வந்திருக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி எத்தனை விதவைகள் நடந்து போக முடியல, வேலை பார்க்க முடியல, கடைக்கு போனால் கடையில் பாலியல் துன்புறுத்தல், இதுக்காக நான் வந்திருக்கிறேன். தயவுசெய்து என்ன மாதிரி பெண்கள் வந்து யாரும் இனிமேல் வந்து உள்ளே இருக்காதீங்க, தயவுசெய்து வெளியே வாங்க. 400 கிலோமீட்டர் என்ன, 1000 கிலோமீட்டர் கூட எங்களால் நடக்க முடியும், தைரியமாக வெளியே வாங்க. வெளியே வந்து இந்த 10 நாள் நடைப்பயணத்தில் என்ன மாதிரி கலந்து நேராக கோட்டையை அணுகுவோம், இதுக்கு ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். வணக்கம், என் பேர் கற்பகம், நான் கடலூர் மாவட்டம். நான் வந்து என் கணவர் சின்ன வயசுலேருந்தே குடிச்சிருக்கிறாரு, அது அவங்க வீட்டுக்கு தெரியாமல் அவங்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா நான் ஒரே பொண்ணு தான், அவர் வந்து முதலிரவில் கூட குடிச்சிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மாவோட வந்து பேசுகிறதுக்கு எனக்கு அவங்கள்ட்ட சொல்ல தைரியம் இல்லை. அப்போ சரி அங்கே அழுவாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் பயந்துட்டு இப்படியே இருந்தேன். இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவர் வந்து குடியாலே தான் அவர் இறந்தார்.
இறந்துட்டார். இப்போ நான் அதிலேருந்து வேலைக்கு போகும்போது விதவன்னா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு டபுள் மீனிங்கில் பேசுவாங்க. அது எனக்கு பொறுக்க முடியாது. நான் வந்து எங்கே அழகாக நம்ம இப்படி இப்போ நல்லாத போகும்போதே நமக்கு இந்த சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து நான் மொட்டை தான் அடிச்சிட்டு இருக்கேன். மொட்டை அடிச்சுட்டு இப்படியே தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் கம்பெனிக்கு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மூலயமா வந்து எனக்கு தன்னம்பியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது. இன்றைக்கி நான் வந்து என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன்னா அதுக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தான் ஒரு காரணம். தமிழகத்தில் ஏராளமான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நடைபயணத்திலே ஏராளமான வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பெண்கள், நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற பெண்கள் எங்களோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று குடிபோதையால் தன்னுடைய கணவனை இழந்தவர்கள், தன்னுடைய மகனை இழந்தவர்கள் என்று ஏராளமான இளம் பெண்களும் விதவைகளும் இந்த நடைபயணத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும். தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நடைபயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நடைபயணத்தின் மூலமாக நாங்கள் கொடுக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து பெண்களை பாதுகாக்கின்ற சட்டங்களை முறையாக அமல்படுத்தவும், தமிழகத்திலே இருக்கின்ற டாஸ்மாக் கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவதற்குமான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நடைபயணத்தின் மூலமாக அரசாங்கத்திற்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.